இன்றைய முக்கிய செய்திகள். 2000 ரூபாய் வரையிலான ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு செப்டம்பர் 12 முதல் தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மிலாது நபி பண்டிகைக்கான அரசு விடுமுறை செப்டம்பர் 16 பதிலாக 17 அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருகின்ற 21 அமெரிக்காவில் நடைபெறும் குவாட் அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். திமுக பவள விழாவை முன்னிட்டு கட்சியின் அனைவரது இல்லங்கள், அலுவலகங்கள், வணிக வளாகங்களில் கட்சி கொடியேற்றி கொண்டாடிட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 20 முதல் 27 வரை காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 12 காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் கூடுகிறது. 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அபுதாபி பட்டத்து இளவரசர் இந்தியா வந்துள்ளார். மதுரையில் 1013 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான 108 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வங்கிக் கடனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க ஒன்றிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆண்டு பெருவிழாவையொட்டி பூண்டி மாதா பேராலயத்தில் அன்னை மரியாளின் தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. தேனியில் அரசு கல்லூரி அருகே உள்ள உறக்கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றக்கூறிய வழக்கில் சட்டக்கல்லூரி அமைப்பதற்கான இடம் யாரால் தேர்வு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று திடீர் ஆய்வில் மேற்கொண்டார். வேலூர் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற 26 வரை நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 14 ஜம்முவில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் சங்கத்திற்கான நிதியாக 1 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார் என்று நடிகர் சங்க பொதுக்குழுவில் நடிகர் கார்த்தி அவர்கள் பேசியுள்ளார். வாடகை பாக்கி செலுத்தாததால் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் சீல் வைத்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மதுரையில் 11500 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்திய விமானப்படையின் நிறுவன தின கொண்டாட்டம் இந்த ஆண்டு சென்னையில் கொண்டாடப்பட உள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழக கட்சியை அதிகாரப்பூர்வமான கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் தம்பி மீண்டும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டியில் வருகின்ற 23 நடிகர் விஜய் அவர்களின் கட்சி மாநாட்டிற்கு காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை தொடங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 50% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மற்றும் திருச்செந்தூர் இடையிலான பயணிகள் ரயில் 25 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. விசிக சார்பில் நடைபெற உள்ள மாநாட்டை ஒருங்கிணைப்பதற்காக இன்று முதல் 6 நாட்கள் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். டிஜிட்டல் தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இணைய பாதுகாப்பு கொள்கை 2.0 தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மழைக்காலத்திற்கு முன்னரே பூங்காக்கள், சாலைகள், கால்வாய்களில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகள் அகற்றப்படும் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வருகின்ற 13 வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 462 கோடி ரூபாய் செலவில் 1724 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை பெங்களூரு இடையிலான விரைவுச் சாலை வருகின்ற டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி 53,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.